இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி 1-0 அப்படிங்கிற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. இந்த நிலையில தான் நாளை மூன்றாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸ் மைதானத்துல தொடங்க போகுது. இந்திய அணியோட பேட்டிங் லைன் அப் பொறுத்த அளவுக்கு ரஹானாவும் புஜாராவும் எப்பவுமே முக்கியமான பிளேயர்கள். இவங்க ரெண்டு பேருமே இரண்டாவது போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்னிங்ஸ் மேட்ச் சுமாரா தான் இருக்கு. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பதிலா மாற்று வீரர்களா புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அதிகமா இருக்கு. இப்படி தொடர்ந்து அஜிங்கே ரஹானே மலையும் புஜாரா மலையும் வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிச்சிருக்காரு அஜிங்கே ரஹானே. இதை பத்தி அஜிங்கே ரஹானே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி தான். முக்கியமான நபர்களை பற்றி தான் மக்கள் அதிகமா பேசுவாங்க. அதனால தற்போது என்ன பத்தி பேசுவதும் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. இதை பத்திலாம் நான் கவலைப்படுறதே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அணிக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது தான் முக்கியம். அந்த வகையில நான் இந்திய அணிக்காக சிறப்பாக செயல்பட்டு என்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோட சொந்த ஆட்டத்தை விட அணியோட நலம் தான் முக்கியம். டீமுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் நாங்க கவனம் செலுத்துறோம். அதே மாதிரி புஜாராவும் ரொம்ப பொறுமையா ஆடுறாரு அப்படின்ற விமர்சனமும் வருது. ஆனா அவரது அந்த இன்னிங்ஸ் மூலமா தான் இரண்டாவது போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸின் போது முக்கிய மாற்றமா இருந்துச்சு. நானும் புஜாராவும் இணைந்து நீண்ட நாட்கள நிறைய கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கிறது எப்படி அப்படின்றது எங்களுக்கு தெரியும். குறிப்பிட்ட சூழ்நிலையில எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் அப்படின்றதும் தெரியும் அப்படின்னு சொல்லி புஜாராவையும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அஜிங்கே ரஹானே.